रहीम। अस्सलामु अलैकुम அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த ஜும்மா உரையில் இந்த ஊரில் உங்கள் முன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எல்லா உதவிகளும் புரிகிற அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. இந்த ஏற்பாட்டில் சிரமங்கள் ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வருவதற்கும் இந்த உரையாற்றுவதற்கும் பொறுப்பு வகிக்கிற நல்லடியார்கள் அனைவருக்கும், என் முன்னாலே இருந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அல்லாஹ் தாலா இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் வாரி வழங்க வேண்டுமாய் பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். உங்களில் சிலரேனும் அறிந்திருப்பது போலே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறானையும் ஹதீஸுகளையும் அறிய முற்பட்ட நான் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இஸ்லாமியனாக மீண்டு இருக்கிறேன். தன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். மனித குலத்திற்கு தான் அளித்திருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று இறைவனாலே வழிமொழியப்பட்ட இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகளாய் ஒரு நாத்திகனாக இருந்தனான், அதற்கு பின் பௌத்தனாக இருந்தனான், ஒரு இந்து பெற்றோர்களுக்கு பிறந்து இந்துவாக இருந்தனான், இன்றைக்கு இஸ்லாமியனாய் உலகெங்கும் எத்தி வைக்கிற பணியை இந்த செய்திகளை, இறைவனின் செய்திகளை மனித குலத்திற்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமன்று மனித குலத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள், இந்த நாட்டைச் சேர்ந்தவர் அந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல், இளைஞர் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் இந்த இறை செய்தியை ஏற்றி வைப்பதிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இந்த ஜும்மா உரை நிகழ்விலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்திகளை நான் யோசித்து வைத்திருக்கிறேன். இறைவன் அளித்த 3 ரத்தினங்கள், இறைவன் அளித்த 3 ரத்தினங்கள். நீங்கள் சிலரேனும் அறிந்திருப்பது போலவே நான் மனோதத்துவ விஞ்ஞானத்திலே கல்வி கற்றவன். அதில் பேராசிரியராக முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக பணியாற்றி மனோதத்துவ சிகிச்சைகள் அளித்து கொண்டிருப்பவன். அந்த வகையில் இஸ்லாத்திலே இறைவன் அளித்த 3 ரத்தினங்கள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சில செய்திகளை உங்களிடத்திலே இருக்கின்ற இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது என்ன 3 ரத்தினங்கள்? அதுவும் இறைவன் அளித்திருக்கிற ரத்தினங்கள் என்றால், 1 தௌவ, அதாவது மருந்து, இன்னொன்று தாவா. அடுத்த தாவா என்றால் உங்களுக்கு தெரியும், இறைவன் செய்தியை அழைப்பு பணியாக செய்வது. 3வது ரத்தினம் துவா. இந்த 3 ரத்தினங்களை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான். அதை எந்த அளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு அதை செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் இறைவன் தீர்ப்பு நாளிலே கேட்கப் போகிற கேள்விகளுக்கு நம்மால் பதில் அளித்து அவன் நாடினால் சுவனத்தை பெற முடியும். இந்த 3 கேள்விகள், இதை எந்த அளவிற்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பின்பற்றுகிறோம்? அறிவது என்பது கேள்வியில் வராது, நாம் அறிந்திருக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனால் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறோம்? எதை முதலில் சொன்ன தௌவா. மனித குலத்திற்கே இந்த திருக்குர்ஆன் இறைவனாலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் என்பது இறைவனின் வேதம், அறிந்திருக்கிறோம். இறைவனே தந்த வேதம், அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு இறைவன்? தேவைகள் அற்ற இறைவன், தன்னை பெற்றவர் என்று யாரும் இல்லாத இறைவன், தன்னால் பெறப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லாத இறைவன். இந்து மார்க்கத்திலே பார்த்தால் தன்னை பெற்றவர்களுடைய இறைவர்கள்
தெய்வங்களை வழிபடுகிறார்கள். முருகன் அவனை பெற்றவன் சிவன் என்றெல்லாம் வணங்குகிறார்கள். விநாயகன் பார்வதி என்று பெற்றவர்கள். அதே போல இறைவனுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவத்தில் இறைவனாலே பெற்றெடுக்கப்பட்டதாக கருதப்படுகிற ஈசா நபி அலைஹி வஸல்லத்தை அவரையும் இறைவனின் மகன் என்று வழிபடுகிறார்கள். ஆனால் இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலம் உலக மக்களுக்கு இறக்கி அருளிய இறுதி வேதத்தில் தெளிவாக சொல்கிறான், தன்னை பெற்றவர்களும் இல்லை, தன்னால் பெறப்பட்டவர்களும் இல்லை, எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து ரட்சித்து பரிபாலித்து கொண்டிருக்கிற தனக்கு எந்த தேவைகளும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறான் இறைவன். இப்படிப்பட்ட இறைவன் மனித குலத்திற்கு ஒரு மருந்து வழங்கியிருக்கிறான். முதல் ரத்தினம் தௌவா. என்ன மருந்து? திருக்குறானை ஓதுகிறவர்கள் எல்லோருமே நன்கு அறிந்திருக்கிறோம், இது முஸ்லிம்களுக்கு உரியது மட்டுமல்ல, இது தாடி வளர்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தொப்பி வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்குமான நல்ல உபதேசம். இது எந்த கட்டத்தில் இறங்கியது, ஏன் இறங்கியது, யார் மூலம் இறங்கியது, யாருக்கு இறங்கியது, அதை யாருக்கு யாருக்கு அவர் பகிர்ந்து அளித்தார், அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது அவர் அதிலே சந்தித்த சிக்கல்கள் யாவை என்பதையெல்லாம் என்னை விட நன்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த வரலாறுகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், உலகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபைல் நூர் மலை மீது ஏறி ஈராக் வெயில் சோறும் நீரும் வைத்துக் கொண்டு இறைவனிடத்தில் கசிந்து 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 வேண்டி வேண்டி அழுது கொண்டிருந்தாரே, அதற்கு பிறகுதான் இந்த வசனங்கள் ரம்ஜான் மாதத்தில் இறங்குகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பிறகு 23 ஆண்டுகளில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்காவிலேயும் மதினாவிலேயும் இறக்கப்பட்ட வசனங்களின் தொகுப்புத்தான் திருக்குறான் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், எந்த சூழ்நிலை அன்றைக்கு உலகத்தில் இருந்தது அதை பற்றி நாம் யாரும் அதிகமாக அறிவதும் இல்லை. அறிந்தவர்கள் அறிஞர்கள் இருப்பார்கள். சாதாரண முஸ்லிம்களாகிய நாம் எந்த சூழ்நிலை 1432 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 வயது நிரம்புகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோறும் நீரும் எடுத்துக்கொண்டு நாட்கணக்கிலே ஜபைலூர் மலையிலே ஈராக் குகையிலே இறைவனிடத்தில் கசிந்து கசிந்து அழுது அழுது வேண்டிக் கொண்டார் என்று அறிந்திருக்கிறோமே, எதை பற்றி வேண்டிக் கொண்டார்? அவர் ஒரு நேர்மையான வணிகராக இருந்தார், அதிலே எந்த சிக்கலும் இல்லை. எனக்கு லாபம் வரலையே, என் வணிகம் சரியாக நடக்கலையே, என் வியாபாரம் சரியாக இல்லையே, எனக்கு வியாபாரம் தரக்கூடாதா என்று அவர் வேண்டிக் கொண்டதாக வரலாறு இல்லை. அவருக்கு அந்த தேவை இல்லை, மிகச்சிறப்பாக அந்த வணிகம் நடந்து கொண்டிருந்தது. சரி, செல்வம் இல்லையே என்ற கவலை அவருக்கு இருந்ததா? அழுதிருக்கிறார், அதற்காக தேவையில்லை. ஏனென்றால் நபித்துவம் பெறுகிற வரை அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். கதீஜா பாட்டியாளருடைய கணவராக இருந்தார், பெரிய செல்வந்தர். சரி, குடும்பம் எப்படி இருந்தது? அன்பான மனைவி, அரவணைப்பான மனைவி, பிள்ளைகளும் இருந்தார்கள். எந்த குறையும் இல்லாதவர். எதற்கு அழுதார், எதற்கு துடித்தார்? அதற்கும் மேலே ஏழை எளியவர்களுக்கு உதவுவராக இருந்தார். அவர் ஏன் அழப்போகிறார், அவருக்கு என்ன கவலை இருக்கிறது? அதற்கும் மேலே நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார், அந்த கவலையும் அவருக்கு இல்லை. அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலே குறைச்சிகளுக்கு ஒரு பழக்கம், தந்தை சொன்னதை மகன் கேட்க மாட்டார், மகன் சொன்னதை தந்தை நம்ப மாட்டார், அம்மா சொல்லுவதை மகன் நம்ப மாட்டார். இப்படி நம்பிக்கையில்லாமல் இருந்த அந்த சமூகத்திலே கோத்திரங்களுக்குள்ளே நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம், சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புகளும் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலைப்பட்டார், எதற்காக அழுதார், அந்த உலகத்தில் என்ன நடந்தது என்று அறிந்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். 1432 ஆண்டுகளுக்கு முன்னால் கொலாசியம் என்று ஒரு கட்டணம் எழுப்பப்பட்டு இருக்கிறது ரோம் நாட்டிலே.
அந்த கட்டடத்திற்கு பெயர் கொலாசியம். அது ஸ்டேடியம் போல இருக்கும், பல அடுக்கு மாடிகள் உடையது. தரை தளத்திலே நிறைய அறைகள் இருக்கின்றன. அந்த அறைகளிலே பசித்த சிங்கங்கள் போட்டு பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. அங்கே பெரிய தரை மைதானம் போல இருக்கும். அந்த அந்த அறைகளுக்கு வெளியே மேல் அடுக்கிலே பல அடுக்குகளுக்கு மேலே ஆண்களும் பெண்களுமாய் ராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜா, அரசன், மனைவி, ராணி மற்றும் படை வீரர்கள், தளபதிகள், பிரதானிகள், ராஜகுருக்கள், பெரிய பணக்காரர்கள், மிராசுதாரர்கள், எல்லா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆணும் பெண்ணுமாய் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த காட்சியை நாள் கணக்காய் வாரக்கணக்காய் பார்த்து சோறு தண்ணீர் எல்லாம் வைத்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஜாலியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள்? இந்த சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றனவே அவற்றை பிரித்து விட்டு, அதாவது தாள் திறந்து விட்டு அந்த சிங்கங்கள் வெளியே வரும்போது அடிமைகளை வீசி எரிந்து அந்த சிங்கங்கள் அவர்களை பீத்து தின்னுவதை பார்த்து கைகொட்டி ரசித்து கொண்டிருப்பார்கள். மனித நீதி இப்படித்தான் இருந்தது சகோதரர்களே. எப்பொழுது 1432 ஆண்டுகளுக்கு முன்னால் கொலாசியத்தில் இது நடந்து கொண்டிருந்தது. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நடந்து கொண்டிருந்தது. ஜார்டினோ, ப்ரூனோ, கலீலியோ போன்றவர்கள் கொளுத்தப்படுகிறார்கள், தூக்கிலிடப்படுகிறார்கள். எதற்கு? வானியல் பற்றிய சில செய்திகளை சொல்வதற்கு. தூக்கு போடப்படுகிறார்கள். யார் எது சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கம் ஒரு காட்சி. கணவன் இறந்து விட்டால் மனைவி அழுது கொண்டிருக்கிறார், மேலே விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் தனிமரமாகிவிட்டேன் என்று. ஏன் அழுகிறாய்? இங்கே வா என்று ஒரு கை பிடித்து ஒரு இளைஞனின் கை இழுக்கிறது. என்ன என்று கேட்கிறார். வா, சுகமாக இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம் என்று அழைத்துச் செல்கிறான் அந்த இளைஞன். யார் என்று பார்த்தால் இறந்து கிடப்பவனுடைய மகனே. இப்படி ஒரு அயோக்கியத்தனம், அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சூதாட்டம் நடக்கிறது. சூதாட்டத்திலே ஒருவன் வெட்டி விட்டு கொண்டே இருக்கிறான். திடீரென்று மரணடைத்து மரணம் வருகிறது. மரணம் வந்து விடுகிற நேரத்திலே மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது மனைவி வந்து நிற்கிறாள், அழுகிறாள். அவள் கையை பிடித்து அந்த சூதாடி சொல்கிறான், நான் இறந்து விடுவேன், நீ மறுமணம் செய்து கொள், இன்னொரு கல்யாணம் செய்து கொள், ஆனால் எப்படிப்பட்டவன் என்றால் என்னை விட பெரிய சூதாடியாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் கோப்பையிலே மது அருந்தும் பழக்கம் இல்லை, பீப்பாயிலே மது அருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். வாள் எடுத்து குத்துகிறான், கொப்பளிக்கிறது, அள்ளி அள்ளி குடித்து கொண்டிருக்கிறான். இன்னொருவன் குத்துகிறான் மேல் பக்கத்தில், ஏண்டா எனக்கு வரணும்னு அந்த வாள் எடுத்து இவனை குத்தி விடுகிறான். வேற யாரும் இல்லை, தகப்பனும் மகனும். இப்படி மது அருந்தி மனத்தினை மயக்கி பிழை செய்ய தூண்டுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. மது ஆறாக ஓடுகிறது. சூதாட்டம் பல்கி பெருகுகிறது. கடன் வாங்குதல், வட்டி கட்டுதல், வஞ்சகம் செய்தல், ஏமாற்றுதல், கொலை செய்தல் ஆகிய எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி உலகத்திலே நீதி இல்லையே. மனித குலத்திற்குள்ளே உறவு முறை சரியில்லையே, சீராயில்லையே, ஒழுக்கமாயில்லையே என்றுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது துடித்து, மனித குலத்திற்கு நீதி வழங்க மாட்டாயா இறைவா? இந்த மனித குலத்திற்கு இதுவரைக்கும் நீ அனுப்பிய வேதங்களை, இதுவரைக்கும் நீ அனுப்பிய நபிமார்களை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி கலப்படம் செய்து மனித குலம் சீரழிந்து விட்டதே. இதை சீர்திருத்துவதற்கு ஒரு மருந்து தரமாட்டாயா? தவ்வா தரமாட்டாயா என்று ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு கரைபுரண்டு அழுது அழுது நாட்கள் பரவாய் உணவும் நீரும் எடுத்துக்கொண்டு போய் அழுது அழுது வேண்டி கேட்டுவிட்டு வெறுங்கையராய் திரும்பி வருவார். மறுபடியும் சில நாட்கள் வியாபாரம், மறுபடியும் போவார். இந்த கவலை அவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. உலக மக்களை பற்றிய கவலை அவருக்கு என்று தனி கவலை இல்லை. நல்ல வணிகர், நேர்மையான வணிகர், ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர், நல்ல செல்வந்தர், நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது, எல்லோரும் நம்பிக்கைக்குரியவராய், எல்லோருடைய நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். எந்த கவலை இதெல்லாம் இல்லாத நம்மளே ஜாலியாக இருக்கிறோம். அவர் எல்லாம் இருந்தும் கவலைப்பட்டு அழுதார். ஏன் அழுதார்? உலக மக்களுக்காக அழுதார். நீதி இல்லையே,
மனித உறவு சீராய் இல்லை.